Hi friends, this is Gowtham Kalidass from USA. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லிஸ் ஐலாண்ட். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, லிபர்ட்டி ஐலாண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்திருந்தாங்க எல்லிஸ் ஐலாண்ட். இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேர் தான். ஆக்சுவலி போன வீடியோவில் ஃபுல்லாக காட்ட முடியல, அதனால தான் இந்த வீடியோவில் டோட்டலாக எல்லிஸ் ஐலாண்டையும் சேர்த்து கவர் பண்ணியிருக்கேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். எல்லிஸ் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு பிளேஸை பார்க்க வேண்டியது இருக்குங்க. அது தாங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மியூசியம். இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி ஐலாண்டுக்கு உள்ளேயே இருக்குங்க. இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க. அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லாமே உள்ளே இருக்குங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எப்போ கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க, எதுக்காக கட்டினாங்க, யார் கட்டினாங்க, இப்படி நம்மளோட மைண்டில் இருக்கிற அத்தனை க்வெஸ்சன்ஸ்க்கும் இங்கே பார்த்தீங்கன்னா விட கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட காது, மூக்கு, கண், காலுன்ட்டு ஒவ்வொரு பாட்டும் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நாம் இந்த மியூசியத்தில் தெரிஞ்சுக்கலாங்க. இது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட மினியேச்சர். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை வெளியிருந்து பார்த்துருக்கீங்க, அதோட உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க ஏகப்பட்ட பீம்ஸ் இருக்கும். லாஸ்ட் வீடியோலேயே இதை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லாஸ்ட் வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி உள்ள ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்குள்ளே எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குது, அதோட வெளிப்பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு 3D மாடலில் அப்படியே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெடஸ்டல் டிசைன் 1882 இப்படி தாங்க ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1883 பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் அப்படியே ஸ்கொயராக மாறிச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக 84 தான் இந்த டிசைனை ஃபைனல் பண்ணி கட்ட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாடல் செஞ்சு அதில் வுட்டில் அதோட ஓவரால் ஸ்ட்ரக்சரை எடுத்து அது மேலே பார்த்தீங்கன்னா காப்பர் தகடுகளை வச்சு அடித்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக க்ரியேட் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா அதோட கால் சைஸ் மட்டும் எவ்வளோ பெருசு, எல்லோரும் பார்த்திங்கன்னா அதில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நாமளும் ஏன் சும்மா நிற்பானே அப்படின்ட்டு போய் நானும் எடுத்தேங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட ஃபேஸ் சைஸ் மட்டும் பாருங்கள். ஒரு சின்ன பொண்ணு நின்று அதோட சைஸை பார்த்துட்ருக்கு, எவ்வளோ பெருசு இருக்குது. அண்ட் அதே மாதிரி அதோட கையில் இருக்கிற டார்ச்சோட சைஸுங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா பாரிஸ்லேயும் இருக்குது. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மியூசியத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கேருந்து எல்லிஸ் ஐலாண்ட் கிளம்புனாங்க. எல்லிஸ் ஐலாண்ட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ். அதுக்காக நம்ம ஸ்பெஷலாக எதுவும் டிக்கெட் எடுக்க தேவையில்லை. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி டிக்கெட்லேயே பார்த்திங்கன்னா எல்லிஸ் ஐலாண்டோட என்ட்ரியும் சேர்ந்து தான் இருக்கும். எல்லிஸ் ஐலாண்ட் பார்த்திங்கன்னா 1892 1954 வரைக்கும் யூஎஸ் அதாவது நியூயார்க்கில் வர்றவங்களுக்கு இமிக்ரேஷன் ஆஃபீஸாக இருந்துச்சு. இங்கே தான் பார்த்திங்கன்னா வர்றவங்க ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு யூஎஸ்குள்ளே என்டர் ஆவாங்க. அதே மாதிரி இந்த ஐலாண்ட்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா யாருக்காவது ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, அதாவது கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியாக இங்கேயே வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இமிக்ரேஷன் எப்படி நடந்துச்சு அண்டு மக்கள் எப்படி வந்தாங்க இங்கே, ஸோ அதே மாதிரி யூஎஸோட மொத்த சிட்டிசன்ஷிப் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லிஸ் ஐலாண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாய் ஸ்டோர்ஸ் இருந்துச்சு. மெயினாக இந்த பார்க் ஸ்டோர் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஷாப் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டாய்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டாச்சூஸ் அது இதுன்ட்டு யூஎஸில் நம்ம வாங்க வேண்டிய எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு. டிஷர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட நேம்ஸ் போட்டு டிஷர்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. அண்டு ஃபோட்டோஸ் அண்ட் க்ரீட்டிங் கார்ட்ஸ் இப்படி ஏகப்பட்டது இந்த இடத்துல வாங்கலாம்.
எல்லிஸ் ஐலாண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 மில்லியன் இமிக்ரேட் வந்து யூஎஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்காங்க. எல்லிஸ் ஐலாண்டில் வந்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அண்டு ரஃப்லி சொல்லணும்னா 2.5 லட்சம் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வெளியே போயிருக்காங்க. ஏன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் அதே மாதிரி ஏதாவது டிசீஸோட உள்ளே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலும் இருந்துச்சு. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்க தங்கி அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு தான் உள்ளே என்ட்ராவாங்க. அண்டு இந்த சேம்பரில் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ் இங்கே ஃபுல்லாக இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ ஃபார்மேட்லேயும் கேட்குற மாதிரி இருந்துச்சு, அதே மாதிரி வீடியோவாகவும் நம்ம இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஹிஸ்ட்ரி உண்டான டீட்டெயில்ஸ் தான் இருந்துச்சு. நல்ல நாள்லயே நான் ஹிஸ்டரி படிக்க மாட்டேன், இதுல எல்லாமே ஃபுல்லா ஹிஸ்டரியா இருக்கு. இதுலயும் டவுட் இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற கம்ப்யூட்டர் செக்ஷன்ல நீங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளேஸ் இருந்துச்சு. எப்பா எனக்கு செட் ஆகும்னு தெரியலங்க, யாராச்சும் படிக்கிற பசங்களுக்கு யூஸ் ஆகும், நமக்கு சத்தியமா ஆகாது. கிளம்பி அடுத்த பிளேஸை போய் பார்க்கலாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வேணால் செமையாக இருந்துச்சுங்க. எங்கே பார்த்தாலும் கிஃப்ட் ஷாப்ஸ், உள்ளே போனால் குழந்தைங்க வாங்காமல் வெளியே வராது. என் பையன் ராணா வந்திருந்தாலும் ஃபுல்லாக ஷாப் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா இருந்துச்சுங்க, டாய்ஸு அது இதுன்ட்டு. அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போனங்க. பாவ் அவ்வளோ பெரிய ஹாலுங்க. இந்த ஹாலோட ரூஃபிங் தாங்க என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லி சைலாண்டை நீங்கள் மொத்தமாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 hour to 1.5 hours ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபெரிக்கு பார்த்தீங்கன்னா 20 minutes எப்படியும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் சீக்கிரம் பார்த்துட்டு அங்கேருந்து மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு கிளம்புனேன். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பூல், ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், இப்படி ஏகப்பட்ட இடம் இருந்துச்சு நியூயார்க்கில் பார்க்க வேண்டியது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய், டேக் கேர் அண்ணா.